ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எந்த ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோன்னா, பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு மருந்துத்துறை மாவட்ட நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டிலேருந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு ரெக்யூர்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே வந்து கான்டாக்ட் மாதிரி தான் வந்து வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் வந்து விண்ணப்பங்கள் வந்து என்றைக்கு அனுப்பி வைக்கணும்னா 27/1/2022 அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து 2 மாதத்துக்கு மட்டும்தான் தற்காலிக பணி அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்கக்கூடியது வந்து ஆய்வக நுட்பர், அதுக்கு வந்து 24 வேக்கன்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 12,000 கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா, காப்பீஸ் ஆஃப் 10th சர்டிஃபிகேட்டு 12th சர்டிஃபிகேட்டு TMLD சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து 40 இருக்கணும். ஓட்டுநர் அதாவது டிரைவர் ஜாப்பு 12 இருக்குது, 10,000 கொடுக்குறாங்க. நேர்காணல் எண்ணிக்கை வந்துட்டுனா 28/1 துணை இயக்குனர் மற்றும் சுகாதார பணியாளர் அலுவலகம் அங்கே தான் வச்சு நடக்குது, சரிங்களா? தற்காலிகமானதான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க. ஒரு அண்டர்டேக்கிங் ஃபார்ம் வந்து வேணும். இது வந்து எங்கே அனுப்பணும்னா, உறுப்பினர் செயலாளர் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் மாவட்ட நலவாழ்வு சங்கம் சுகாதார பணியாளர்களகம் பந்தயசாலை கோயம்புத்தூர் வந்து 27ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அட்டன் பண்ணிடுங்க, இது அனுப்பிச்சி வச்சுருங்க. 28ஆம் தேதி வந்து இன்று அட்டன் பண்ணுங்கள். இது வந்து எல்லாமே வந்து 2 மாத காலம்தான் அவங்க சொல்லியிருக்காங்க, தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஜாப் பிடிச்சிருந்தா அப்ளை பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு ஜாப்போட இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.